மோகன் சி அண்ணனை பத்தி நிறைய இடத்துல பேசியிருக்கிறீங்க, பத்தியான நல்ல விஷயங்கள் ஏதாவது அவருடைய ஊழியத்தை பத்தி? தரமான ஒரு ஆத்ம ஆதாய உடைய ஆதாயம், ஆத்ம ஆதாயம் செய்யக்கூடிய அல்லது ஆத்ம பாரம் உடைய ஒரு தரமான ஒரு ஒரு ப்ராஃபிட், நல்ல ஒரு மனிதன், நல்ல ஒரு இது. ஆனால் அதே சமயத்தில் அண்ணனை வந்து தப்பாக நினைக்கிறதுங்க ஒரு இடத்துலையும் சொல்ல முடியாது. ஆனால் அண்ணன் வந்து வார்த்தைகளை ஹேண்டில் பண்ணும்போது சில இடங்களில் நானே தப்பு தப்பாக பேசியிருப்பேன். ஓகே, அதாவது மக்களை ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசியிருப்பேன். அந்த மாதிரிப்பட்ட சில இடங்களில் சில ஊழியக்காரங்க அந்த மாதிரி பேசி மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் ஒரு காணி ஒரு எடுத்துக்காட்டு, அண்ணன் வந்து இது பிசாசு, அந்த பிசாசுடைய அரண்களை அப்படின்லாம் அண்ணன் பேசியிருப்பார். சரி, அது வெறுமனே பிசாசுடைய அரண்கள், இந்து கோயிலெல்லாம் பிசாசு, அப்படி பேசக்கூடாது. நீங்கள் மோகன் சி அண்ணன் பற்றி நீங்கள் ஆத்மா பாரம் உள்ளவர்ன்றீங்க, பட் ஏதாவது ஒரு இடத்துல இதாகிடுது. ஆமாம், அதாவது அதான் நான் சொல்கிறேன் பிரதே, தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். நான் சில இடத்துல எல்லாம் இப்போ நாடார்கள், எங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட நாடார்கள் இருக்கிறாங்க. ஆனால் நான் நாடார்களுக்கு எதிராக பேசிய சில சென்சிட்டிவான வார்த்தைகள் நாடார்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. அதே மாதிரி மோகன் சி அண்ணன் பேசும்போது சில வார்த்தைகள் மக்களுக்கு இது தவறாக புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நினச்சி அண்ணன் ரொம்ப கவனமாக பேச வேண்டிய நாட்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா அது படமாக்கப்படும்.